ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்பையும் போல் வெங்காயத்தை எடுத்து ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்மால் சைடிஷ் தான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம கடையில் மட்டன் சுக்கா அண்டு வளியல் இது ரெண்டையும் சேர்த்து போட்டு ஒரு காம்பினேஷனாக நான் வந்து போட்டிருக்கேன். மட்டன் வலியல் சரிங்களா, அதுவும் மட்டன் கலக்கி செம்ம. நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் கடைக்கு வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு தேவையாக நம்ம வெங்காயத்தை ஒரு பல்லாரி வெங்காயத்தை முழுசாக வெட்டிக்கிடுவோம். அதை வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். ஓகே, நம்ம அந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்போ அதை போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மட்டன் சுக்கா, அதாவது மட்டன் கறி இருந்தால் நம்மகிட்ட மட்டன் சுக்கா தான் இருக்குது. இப்போ வீட்டில் செய்யணுன்னா கூட செய்யலாம், மட்டன் கறி வந்து அப்படியே போட்டு செய்யலாம். இதில் வந்து மட்டன் சுக்கா போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சுக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப கொத்தெல்லாம் வேணாம். சாப்பிடும்போது மட்டன் முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுக்குருவோம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மட்டனை வந்து எடுக்க ரெடி பண்ணிடலாம். ஒரு இலையை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மட்டனை. சரி, வேணாம் இலை கூட வேணாம், நம்ம அந்த கப்பலே அந்த முட்டை கலக்கணும் இல்லையா, அதனால் அந்த கப்பலையை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக அள்ளிடுவோம். ஓகே, நம்ம கப்பலை வந்து அள்ளியாச்சு. இதுக்கடுத்து அதில் ஒரே ஒரு முட்டை சரிங்களா, ஒரு கப் மட்டனுக்கு ஒரு முட்டை இருந்தால் போதும். அதோட மட்டன் சுக்கா கிரேவி, அப்படி இல்லை அப்படின்னா மட்டன் குழம்பு சரிங்களா, அதை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஓகே, இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மொதல் வந்து இது வலியல் அதாவது கலக்கின்றனால வேகமாக எடுத்துடணும் இல்லையா, அதுக்காக இலையை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கலக்கியே போட ஆரம்பிக்கலாம். நம்ம கடையில் வந்து கலக்கி வந்து பொதுவாகவே நல்லா போகும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து காரக்குழம்பு ஊற்றி வந்து கலக்கி போடுவோம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதோட குவான்டிட்டியுமே கொஞ்சம் நிறையா இருக்கும். ஓகே, நம்ம வலியல்னே வருது மேக்ஸிமம், நான் கடையில் வலியல்னே சொல்லி பழகிட்டோமா, அதனால் வலியல் வலியல் தான் பேர் வருது. இதுக்கு வந்து வலியல், டிங் டாங்கு, டிக்கா, கலக்கி இத்தனை பேர் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் கலக்கி தான் போயிட்டுருக்கு, மதுரையில் மேக்ஸிமம் வலியல்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம அவ்வளோதான், வேக வச்சு ஒரு காவாசி வேக வச்சு எடுத்துட்டாலே போதும், நமக்கு வந்து மட்டன் கலக்கி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை வந்து சைடிஷாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு, இதை சாப்பிட்டு பார்த்தா சொன்னோம் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நைட்டு சாப்பிட்டனால நம்ம நைட்டு தோசை சட்னி சாம்பார் ஊற்றி தோசை சாப்பிட்டோம், அதுக்கு காம்பினேஷனாக நம்ம அந்த மட்டன் வலியில் வந்து வச்சுக்கிட்டோம். தோசையில் டைரெக்டாக அப்படி தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, வேறு லெவலு. நம்ம அண்ணன் வந்து சாப்பிட்றாப்புல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்லா தரமாக இருக்குன்னு சொல்லிட்டாப்புல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை எதுவும் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.